உரிச்சு எடுக்கப்படும் ஜோதிகா, சம ஃபீலிங்கில் சூர்யா. ராட்சசி அப்படின்ற படத்தோட ஷூட்டிங்காக தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் கொஞ்சம் மாசம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஜோதிகா. அப்போ தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துட்டு வந்தவங்க கூடவே அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தோட ஃபங்க்ஷனில் கோவில் கட்ட பணம் கொட்டுறதை விட பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல் கட்ட பணம் போடுங்க அப்படின்னு அட்வைஸ் மழை பொடிஞ்சாங்க. இதுக்கு அவங்க ஹஸ்பண்டான சூர்யா மாதிரி பலருமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்தெலாம் வாங்கினாங்க. அதே டைமில் ஜோதிகாவுக்கு எதிர்ப்பும் பயங்கரமாக கிளம்பிச்சு. இந்த நிலையில் இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு 80 கோடி ரூபாய் செலவில் பேனா சின்னம் வைக்க தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுற நிலையில் இதை பற்றி வாய் திறந்து பேசுங்க ஜோதிகா. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் சூர்யா, மாமனார் சிவகுமார்னு அத்தனை பேரும் என் கம்முன்னு இருக்கீங்க. முடிஞ்சா பேனா சின்னத்தில் போடுற 80 கோடியை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட பில்டிங்கை சரி பண்ண போடுங்களேன், உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இதனால் கொஞ்சம் கலங்கி கிடக்கிறாராம் சூர்யா. ரஜினி படத்தில் நடித்ததால் திட்டு விழும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆக்டர் சரவணன். ரஜினி ரசிகரான இவர் ஒரு காலத்தில் ரஜினி ரசிகர் மன்ற கௌரவ ஆலோசகராகவும் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்தவர் கருப்பா கலையா இருந்த நிலையில ஜூனியர் விஜயகாந்த் அப்படின்னு பேசப்பட்டார். இதில் விஜயகாந்துக்கு செம காண்டு. ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இவரை பார்த்த விஜயகாந்த், ஏன் தம்பி என்னையும் ஒன்னையும் குழப்பிக்கிற, பேசாமல் ஊரை பார்த்து கிளம்பு அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல்லாம் வந்துச்சு. இதை சரவணனை மிரட்டின விஜயகாந்த் அப்படின்னு பரபரப்பாக கிளப்பி விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஹீரோவாக ஓரளவு தடம் பதிச்ச சரவணன் கொஞ்சம் சில வருஷமாக கேரக்டர் ரோல், வில்லன் ரோல் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கார். பருத்தி வீரனில் அவர் பண்ணியிருந்த சித்தப்பு ரோலுக்கு ரஜினிகிட்ட இருந்து ரொம்ப பெரிய பாராட்டு வந்துச்சு. இந்த நிலையில் இப்போ ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தில் சரவணன் நடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரஜினியோட வர ஒரு பெரிய ரோல் இது. ஆனால் ரஜினிக்கு வில்லன் ரோல், ரஜினிக்கு ரசிகர் மன்றம் வச்சிருந்த அவரு இப்போ ரஜினியோட நடிக்கிற அளவுக்கு முன்னேறினது சரவணனுக்கு ரொம்ப ஹாப்பினாலும், அந்த படத்தில் ரஜினிக்கு ஓவர் கொடைச்சல் தர கேரக்டரில் நடிச்சிருக்கனால படம் ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஆனா ரஜினி வில்லன் ரோல்ல நடிச்சதுக்காக மக்கள் திட்டினா அந்த ரோலை நீ ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கேன்னு அர்த்தம். மக்கள் மனசுல அந்த நடிப்பு பாதிப்பு உண்டாக்கிருந்தனால்தான் உனக்கு திட்டு விழுது. அப்ப நடிகனா நம்ம நின்றுட்டோம், ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அதனால இந்த திட்டுகள் எல்லாமே நமக்கு அவாட்ச் தான், இதை ரசிக்கணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு.